கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் சத்யபிரியா என்ற கல்லூரி மாணவி தன்னை காதலிக்க மறுத்த காரணத்திற்காக நாடக காதல் கும்பலைச் சேர்ந்த ஒரு பொறுக்கி ரயிலில் தள்ளிவிட்டு படுகொலை செய்திருக்கிறான். அந்த பொறுக்கியை காவல்துறை கைது செய்துள்ளது. அவனை சிறையில் வைத்து வெளியில் வர முடியாத அளவிற்கு வழக்கினை பதிவு செய்து உடனடியாக குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்து சிறையில் வைத்து தண்டனை பெற்றுத்தர வேண்டும். இதுபோன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் ஆங்காங்கே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக தேவர், வன்னியர், கவுண்டர் என பெண்களை இந்த நாடக காதல் கும்பல் குறிவைத்து இதே போன்ற ஈனச் செயல்களை தொடர்ந்து செய்து வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தால் இவர்கள் ஆணவ சாதிக்காரர்கள் என்ற முத்திரையை எங்கள் மீது குத்துகிறார்கள். ஆனால் தமிழ் தேசியம் பேசுகின்ற, திராவிடம் பேசுகின்ற எவனாவது, எந்த கட்சிக்காரனாவது இதுபோன்ற ஈனச் செயலை கண்டிக்கிறானா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. ஆனால் இவங்களுடைய நோக்கம் காதலிப்பதல்ல, காதலிப்பது போன்று நடித்து ஏமாற்றி பணம் பிடுங்குவது. இவங்களை நாங்கள்லாம் கண்டித்தோம்னா உடனே தமிழ் தேசியம் பேசுகிறவன், திராவிடம் பேசுகிறவன்லாம் எங்களை பார்த்து சொல்கிறது இவங்க ஆணவ சாதிக்காரங்கன்னு. நீ வேணா கூட்டி விட்டு உட்காந்துரு, நாங்கள் அப்படி பார்த்துட்டு இருக்க முடியாது. பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. தமிழக அரசு உடனடியாக இந்த நாடக காதல் கும்பல் மீது நடவடிக்கை எடுக்கின்ற வகையில் ஒரு சட்டத்தினை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு தேவர பேரவை சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.